Hi, welcome to our channel. In this video, we will talk about the first time we have to do this. That is the first time we have to do this. The first time we have to do this, we will அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில எங்க வந்து உட்கார்ந்திருக்கோம்னு பாத்தீங்கனா எங்க அண்ணி வந்து துர்க்கை அம்மனுக்கு பூஜை பண்றான்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சிருந்தாங்க அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம் நான் அண்ணி பாப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்கோம் சோ பூஜை எல்லாம் முடிச்சிட்டு இந்த சாமி கும்பிடுறது பாத்தீங்கனா நைட் தாங்க சாமி கும்பிடுவோம் அதனால வர்க் வந்துட்டு நாங்க ஈவினிங் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப பூஜை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் சாமி கும்பிடுறதுக்கு வேலையில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஓகே பட் டைம் வந்துட்டு 3 ஓ கிளாக் ஆகுது அம்மா வந்துட்டு மாவு பிடிப்பாங்க வெல்லம் போடு வெல்லம் போட்டு தானம்மா வெல்லம் போட்டு மாவு பிடிக்க இங்க எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க இங்க வெல்லம் வந்துட்டு இது காச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வெல்லம் எள்ளு யார் காச்சிட்டு இருக்காங்க வெல்லம் அம்மா காச்ச வச்சிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு வந்து கருவாடு குழம்பு தான் வைப்பாங்க இங்க தெரு ஃபுல்லுமே கருவாடு குழம்பு தான் வைப்பாங்க இன்னைக்கு வைக்க போறது யாரு ஆமா எல்லார காலி நான் எப்பவும் கருவாடு சாப்பிட மாட்டடா எஸ்கே தெரியும் எதுக்கு அம்மா வந்துட்டு நல்ல இப்ப தடமா இருக்கும் போதே நம்ம பாத்துக்கலாம் நைட் கருவாடு குழம்பு சாப்பிட போறாங்க நல்லா தான் வைக்கறாங்க போன வருஷமும் நீங்க தான் செஞ்சீங்க கருவாடு குழம்பு ஆமா நினைக்கிற போன வருஷம் அப்படியா எதுக்கோ போன வருஷம் வீடியோ ரெஃபரன்ஸ் பாப்போம் என்ன கருவாட்டு குழம்பு பூசணிக்காய் பொரியல் நான் வந்துட்டு அவரைக்காயும் முருங்கைக்கீரை பொரியலும் ஆனா முருங்கைக்கீரை அம்மா ஆஞ்சி தருவாங்க எனக்கு நீங்க செய்யறது எனக்கு பிடிக்காது கருவாடு ஆனால் நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்காது இப்போ நாங்க வந்துட்டு கட்டிங் வேலையில ஆரம்பிக்க போறோம் அவரைக்காய் இனிப்பு பூசணிக்காய் அப்புறம் வெங்காயம் போட்டு வச்சிட்டு இருக்காங்க கருவாட்டு குழம்புக்கு இப்பாப்பா வந்துட்டு எனக்கு காய் எடுத்து எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண போறா ஏ சாமி ஓகே இப்ப நாங்க எல்லாம் கட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றோம் யாருமே பார்க்க மாட்டாங்க Thank you.
எடுக்க தெரியலன்னு வெச்சுக்கோங்க. நான் எடுத்துக்கறேன். நீ சொல்லிடாங்க உங்களுக்கு. யாருக்கு? அப்பாக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்குமா? அவங்க ரெண்டு பேத்து தண்ணி போடு குடுக்கவே பெரிய வேலை. கருமாடு மேல குடிச்சதே டைம் பாஸ் ஆகும். சும்மா நிறைய பாப்பாங்க. சும்மா தானே இருக்காங்க. இப்ப ஈரோட்ல இருந்து வந்து அவங்க முள் எடுத்துட்டோம். நான் கூட எதுவும் சொல்றாங்க கருவாடா. சரி இப்ப உலிக்க தெரியலன்னா சொல்லி கொடுங்க. இன்னைக்கு தப்புங்கம்மா, நீங்க கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை கூட்டு போற என்னடி. இது வந்துட்டு அந்த மாவிளக்கு மாவு இருக்கு இல்லையா, அது இன்னும் அம்மா வந்துட்டு உருண்டை பிடிக்கல செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்துட்டு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் அவரைக்காய் பொரியல். இது வந்து முருங்கைக்கீரியும் பருப்பும் போட்ட பொரியல். இது வந்துட்டு இனிப்பு பூசணிக்காய் பொரியல். அப்புறம் ரசம். அப்புறம் இன்றைய ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு. இங்க பாருங்க, நிறைய கருவாடு போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு எங்க அண்ணி செஞ்ச கருவாட்டு குழம்பு. சோ பண்டிகை அன்னைக்கு வந்துட்டு இப்ப நாளைக்குதான் மெயின் பண்டிகை. முத நாள் நைட்டு வந்துட்டு இது எல்லாமே செய்வாங்க. நாங்க மட்டும் இல்ல, இந்த கோயில சுத்தி இருக்கவங்க எல்லாருமே செய்வாங்க கருவாட்டு குழம்பு. அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு மேல ரெண்டு பொரியல் நம்ம இஷ்டம் நினைக்கிறேன், எனக்கு அது சரியா தெரியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டின்னர் வந்துட்டு இதுதான் எங்களுக்கு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமே சாப்பிடலாம். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயிலையும் ஆர்கெஸ்ட்ரா டான்ஸு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னித்து டான்ஸ்க்கு வந்துட்டு அப்பாவை தான் தொடங்கி வைக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதனால் அப்பா பின்னாடியே நாங்களும் எல்லாருமே போனோம். சரி போய் அப்பா பேசுகிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். அதனால் போகும்போதே சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் அங்கே போயாச்சு. எனக்கு தலைமை தாங்க பொறுப்பு கொடுத்த எவரெஸ்ட் சுற்றுவதற்கு எனது மிக்க நன்றி. மேலும் இந்த பகுதியினுடைய முன்னாள் மாநில குழு தலைவரும் முன்னாள் மாநில தலைவருமான சண்முகமான அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை பொருந்துள்ள மாரியம்மன் கோவில் தலைவர் நிர்வாக கமிட்டி ஊர் பெரியதனக்காரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த நடனநிலை நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை கூறி எனக்கு அளித்த வாய்ப்பாக நன்றி கூறி நன்றி வணக்கம். அப்போ ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ கிளம்பும் போதே நாங்களும் வந்துட்டோம். இப்போ இந்த சாமி இப்போ கூட்ட வருது இல்லையா, இந்த சாமி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமேட்டு தான் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் கருவாட்டு குழம்பு மாவெல்லாம் பிடிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுதான் வந்துட்டு இங்கத்து முறை. அப்படி தான் எல்லாத்து வீட்லேயும் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே இப்போ நம்மளும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவோம். இந்த அன்னைக்கு சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அரிசி கொட்டி அது மேலே வந்துட்டு சொப்பில் தண்ணி ஊற்றி மேலே வேப்பையில போட்டு வைப்போம். இந்த தண்ணி வந்துட்டு கலச தண்ணியை மறுநாள் காலையில் ஏன்னா மறுநாள் தண்ணி பண்ணிட்டு மறுநாள் காலையில் போய் கம்பத்துக்கு இந்த தண்ணியை ஊற்றிடும். ஊற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர்றது. இப்போ வந்துட்டு இலை போட்டு நம்ம செஞ்ச பெரியது அப்புறம் நம்ம மாவு பிடிச்சாங்க இல்லையாப்பா அதையும் வந்துட்டு ஒரு இலையில போட்டு நாங்கள் கலசத்துக்கு பக்கத்தில் வச்சுருவோம். இந்த அன்னைக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் வைக்கணும். இது என்ன வழக்கம்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லாத்து வீட்லேயும் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் இந்த கலசத்தை தான் வந்துட்டு நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம்.
சாமியில் கும்பிட்டு நாங்கள் திரும்பவும் போய் டான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே உட்காந்துட்டோம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விஜயகாந்த், அப்புறம் அப்துல் கலாம், எம்ஜிஆர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கெட்டப்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் டே வந்துட்டு நாங்கள் எல்லோரும் அங்கே தான் உட்காந்துருந்தோம். எங்கள் நம்ம வீட்டில், எங்கள் பெரியப்பா வீட்டில், அப்புறம் மாமா வீட்டில் எல்லாருமே நாங்கள் போய் ஆர்கெஸ்ட்ராவில் தான் உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு விலாக் வந்துட்டு நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணால் திரும்பவும் வந்துட்டு பண்டிகை அன்னைக்கு உள்ள விலாகை நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.